அன்னைக்கு ஓட்டு எண்றாங்க. ஓட்டு எண்ண உடனே எல்லாம் ரிசல்ட் தெரிய போகுது. பிஜேபிக்கு இங்கே ஒன்றும் கிடைக்காது தமிழ்நாட்டிலங்க வர நல்ல அந்த நாள். அதில் என்ன வித்தியாசம் எனக்கு கூட தெரியல. அன்னைக்கு என்ன ஜூன் 4 பின்னால என்ன வருங்கிறாரு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஜோதி நம்ம. இது ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு நீதிமன்றங்களில் சென்று நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தேர்தல் கமிஷன் அத்தனையுமே நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் என்று சொல்லிவிட்டார். அதற்கு காரணம் அடிப்படை உறுப்பினர்கள், கட்சியின் செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைமைக் கழக நிர்வாகிகள் அத்தனை பேருமே சேர்ந்து நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் என்று சொல்லி எடுத்ததனால்தான் கட்சி அவர் பின்னால் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம், தேர்தல் கமிஷன், நீதிமன்றங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு. எனவே புதியதாக ஒரு அதிசயம் நடக்க போகிறது கிடையாது. தேர்தல் ரிசல்ட் வரும்போது அங்கே பிஜேபிக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும். தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாங்க, ஜோசிடல் நம்ம பார்க்க முடியாது. அதிமுக 40 இடங்களில் வெற்றி பெறுகிற சூழ்நிலை நல்லா இருக்கு. நீங்களே எல்லாம் வேட்பாளர் கூட வரீங்க. ஒரு கூட்டணி கட்சி தலைவர் எஸ்டிபிஐனுடைய தலைவருக்கு மக்கள் அமோக வரவேற்பு கொடுக்குறாங்க. அதிமுக கூட்டணியில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லாம் ஒன்று. வெற்றி சின்னம் ரெட்டலை, அது எங்க இருக்கு, அது வெற்றி. தெரியல எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. நாங்கள் மக்கள் உண்டு, மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம், அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான்.